السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه. ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்விடத்தில் அதிகமதிகமான நன்மையை எதிர்பார்த்தவர்களாக, இன்னும் அதன் மூலமாக மறுமையில் வெற்றியடைய வேண்டும், சொர்க்க சோலையில் நுழைய வேண்டும் என்ற பேராவல் கொண்டவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த அமர்வின் பயனை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் தந்தல்வனாக என்றும், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய வற்றாத பெருங்கருணையும் நிலவட்டுமாக என்றும் பிரார்த்தித்தவாறு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, முதக்கீர், நீங்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். அப்படி நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை சொன்னால், அவர்களுக்கு நீங்கள் மார்க்க விஷயங்களை எடுத்து சொன்னால், ஞாபகம் ஒட்டினால், தன்ஃபவுல் முஃமினீன், உண்மையாக இறை நம்பிக்கையாளராக வாழக்கூடியவர்கள், ஊர் உலகத்தில் முஸ்லீம் என்று பேசப்படுவதோடு மட்டுமல்லாமல் ரப்பல் ஆலமீனிடத்தில் யார் முஃமின்கள் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்களோ, யார் உண்மையான ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த அறிவுரை பலனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அந்த அடிப்படையில் இந்த ஜும்மா உரையில் சில விஷயங்களை தங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்போது முஸ்லிம்களாக வாழக்கூடிய நம்மிடத்தில் திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ஏராளமான வசனங்களை, அந்த ஏராளமான வசனங்களின் மூலம் ஏராளமான கட்டளைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த கட்டளைகளுக்கு மத்தியில், அப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் நற்செய்திகளுக்கு மத்தியில், இந்த சமுதாயத்தை பற்றி, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சிறப்பித்து பேசுகிறான். சாதாரண ஒரு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நபிமார்களாக இருக்கவில்லை, சிறந்த மிகப்பெரிய அமல்களை செய்து வரலாற்றிலே சிறப்புமிக்க பெயரை பெற்றவர்களாக இருக்கவில்லை. ஆனால் இந்த சமுதாயம் என்ற ஒரே ஒரு அடிப்படையை வைத்து, இந்த சமுதாயம் என்ற ஒரே ஒரு அந்தஸ்தை வைத்து அல்லாஹ் நம்மை சிறப்பித்து பேசுகிறான். குன்தும் ஹைர உம்மத், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைத்ததிலிருந்து இதுவரைக்கும் படைத்திருக்கக்கூடிய இந்த சமுதாயங்களிலேயே குன்தும் ஹைர உம்மத், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். யாரெல்லாம் குர்ஆனை நம்பியிருக்கிறோமோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை தூதராக ஏற்றிருக்கிறோமோ, யாரெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் எங்களுக்கு முக்கியம் என்று நம்பியிருக்கிறோமோ, அப்படிப்பட்ட நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்ட தன்மை உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் உங்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். குன்தும் ஹைர உம்மத், நீங்கள் தான் மிக சிறந்த சமுதாயம். என்ன தன்மையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்? தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர்,
என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அதனால நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று சொல்லி அல்லாஹ் நம்முடைய பற்றிய ஒரு சிறந்த அந்தஸ்தை திருமறை குரானிலே பேசி காட்டுகின்றான். இப்போது கவனிக்க வேண்டிய இந்த விஷயம், உண்மையிலேயே இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? சிறந்த சமுதாயம் என்று சொல்லக்கூடிய நாம அந்த சிறந்த சமுதாயம் என்ற லிஸ்டில் என்னுடைய பெயரும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் வயதுகளாக இருந்தாலும் அந்த ஆசை நமக்கு இருக்குதா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஆசையுடைய நாம உண்மையிலேயே இந்த தன்மையை பெற்றிருக்கிறோமா? தைரியமாக சொல்ல முடியுமா? ஏதோ நான் கேட்கும் போதோ, உங்களுடைய சொந்தக்காரன் கேட்கும் போதோ, உங்களுடைய நண்பர்கள் கேட்கும் பொழுதோ நாமும் அதுல ஒருவன் தான் என்று சொல்லிவிடலாம். உண்மையிலேயே ரப்புல் ஆலமீன் கேட்கிற பொழுது, அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் கேட்கிற பொழுது, ஆமா, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக என்னிடத்தில் இருக்கிறது என்று உளமாறு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? எனக்கு பேச வராது, பயன் பண்ண தெரியாது, மைக் எடுத்தா கையால நடுங்கும், எல்லார் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. தேவையில்லை. அல்லாஹ் அந்த விஷயத்தை பற்றி திருமறை குர்ஆன்ல சொல்லவில்லை. நூறு பேருக்கு, ஆயிரம் பேருக்கு, பத்தாயிரம் பேருக்கு, லட்சம் பேருக்கு நீங்கள் ஒளிபெருக்கு என் மூலமாகத்தான் உங்களுடைய நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய செயலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலுல்லாஹ்வும் சொல்லல. ஒருத்தராக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த ஒருவர் கூட உங்களை விட வயதில் தாழ்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை. பெரியவர்கிட்ட பேச வெக்கமா இருக்கலாம், பெரியார்கிட்ட பேச பயமா இருக்கலாம், சின்ன பசங்கள்ட்ட பேச பயமா இருக்குமா? சின்ன பசங்கள்ட்ட பேச வெக்கமா இருக்குமா? அதைத்தான் நல்லா எதிர்பார்க்கிறோம். ஒரு நபராக இருந்தாலும் சரி, அந்த தன்மை உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், அதற்கு இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த தன்மை இல்லாதவர்களாக நீங்கள் இருந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று நல்லா பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வல்தக்கும் மின்கும் உம்மத், உங்களில் ஒரு சமுதாயம் கண்டிப்பாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும். யாமுரூனில் மஅரூஃப் வ யன்ஹவுனில் முன்கர். அந்த தன்மையை ஒரு சமுதாயம் என்ன செய்யணும்னு சொன்னால், அதிகமாக நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இப்படிப்பட்ட இந்த தன்மையை இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம சரியான முறையில் கடைபிடிக்க கூடியதாக இருக்கிறோமா? ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு நேரம் இருந்துச்சு, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு பயங்கரமான எதிர்ப்புகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சொல்வதற்கு பயப்பட மாட்டோம், அதற்கு வெக்கப்பட மாட்டோம். எவ்வளவு பெரிய ஆலிமிசாவா இருந்தாலும் சரி, எத்தனை வருடம் படித்தவராக இருந்தாலும் சரி, குர்ஆனை அரபுல ஓதி தமிழாக மொழிபெயர்ப்பு சொல்லக்கூடிய அர்த்தம் தெரிந்தவராக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் சவுதியில் இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை வருஷம் மதரசாக்கள்ல படிச்சாலும் பரவாயில்லை, அவர் வந்து நிற்கும் பொழுது குல்லு ஹுவல்லாஹு அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னால் அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடியதாக இருந்தோமா இல்லையா? குல்லு ஹுவல்லாஹு அஹத் சொன்னீங்களே, அவுலியா எங்கிருந்து வந்தாரு? நாகூர் ஆண்டவர் எங்கிருந்து வந்தாரு? கடலோரம் வாழ்கிற பீமா எங்கிருந்து வந்தாங்க? சாமானியனாக இருந்த நாமே திருமறை குர்ஆனிலே பெரும்பான்மையான வசனங்களை கேள்வி கூட பட்டிருக்காத நாமே, பார்த்திருக்காத நாமே, படித்திருக்காத நாமே, தெரிந்திருக்காத நாமே, ஒரே ஒரு வசனம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொன்னால் அதற்கு பக்கம் பக்கமாக விளக்கம் கொடுத்தவராக இருந்தோம். இவன் பேச முடியாதப்பா என்று விரண்டு ஓடினார்கள். அப்படிப்பட்ட காலம் இருந்ததா இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்தால், அந்த வார்த்தையை வைத்து எத்தனை விதமான எத்தனை மணி நேரங்கள் பேசி விளக்கம் கொடுத்திருக்கிறோம் நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு. முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்க சாபி வந்தாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்க ஹனபி வந்தாரு, ஹம்பலி மாலிக் எங்க வந்தாங்க, இமாம்கள் எங்க வந்தாங்க, முன்னோர்கள் எங்க வந்தாங்க, ஹஜ்ரத் எங்க வந்தாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான், அதை தாண்டி வேறு யாரும் அந்த ரசூலுல்லாஹ்வுக்குள்ள அடங்கவில்லை, பேசணுமே இல்லையா? ஒரு காலத்துல வீரியமாக சிறந்து ஓங்கப்பட்ட அந்த தன்மை இந்த காலத்துல உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்துல அந்த அளவுக்கு ஒரு வீரியமான தன்மையோடு இருக்கிறதா? சாதாரண பண்பு இல்லை. இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு செயல் என்பது சாதாரண செயல் இல்லை.
நபிமார்களை அனுப்பி ரசூலுமார்களை இறக்கி அவர்களுக்கு அற்புதத்தை கொடுத்து, அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்து, அல்லது அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அல்லது அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து, அல்லது அவர்களுக்கு அடையாளத்தை கொடுத்து, அல்லது அவர்களுக்கு சிறப்புகளை கொடுத்து, பல்வேறு விதமான அடையாளங்களை காமித்து அல்லாஹ் கொடுத்த ஒரு பணி. ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, வேதம் இல்லை, எந்தவித அற்புதம் செய்யக்கூடிய தன்மையும் இல்லை. சாதாரண ஒரு மனிதன், உயர்ந்த ஜாதி கூட கிடையாது, சாமானியனாக இருக்கக்கூடிய மனிதன் முஸ்லிம் என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றுவிட்டால் அனைவரும் மீதும் அல்லாஹ் இறக்கிய ஒரு கட்டளை, பல்லவானி வலவாயத்தன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, புர்கா போடணுமா அது உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, வல்லவானி வலவாயத்தன், அதை கூட நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், வந்தவர் வராதவருக்கு எடுத்துச் சொல்லுங்கள், வந்தவர் வராதவரை விட அவரை விட அறிவில் குறைந்தவராக இருக்கலாம், எடுத்துச் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், கட்டாய கடமை அது. உண்மையிலேயே அந்த தன்மையை இன்றைக்கு சிறந்து விளங்குகிறோமா? உண்மையிலேயே அந்த தன்மையை சிறப்பாக பெற்றவர்களாக இருக்கிறோமா? இப்ப என்ன நிலைமைன்னு சொன்னா, ஒரு காலத்தில் இருந்த அந்த வீரியம், அந்த ஒரு விவேகம் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லுவாங்க, என்ன காரணம் தெரியுமா பாய்? இப்போதைய கால சூழ்நிலை, கடுமையான பிரச்சனைகள் நிலவுகிறது, கடுமையான குழப்பங்கள் நிலவுகிறது, எவன் சரி எவன் தவறுனே சொல்ல முடியல, எது சரி எது தவறுனு பேச முடியல, அதிகமாக மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதனால நாங்கள் தாவா பண்றதுல கொஞ்சம் தொய்வுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணியை வெறுத்தவர்களாக கூட சிலர்கள் இருக்கிறார்கள். போகப்ப என்னை விட்டுருங்க, இனிமே நான் வரமாட்டேன், இனிமே நான் பேச மாட்டேன், இனிமே எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் வந்தனா தொழுதனா நோம்பு வச்சனா ஜக்காத்து கொடுத்தனா ஹஜ்ஜு செஞ்சனா அதோடு என்னுடைய வாழ்வை நான் முடித்துக் கொள்கிறேன், இனிமேல் இதை நான் முழுமையாக மூழ்க மாட்டேன் என்று பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனாங்களா? சூரிய கிரகணம் ஏற்படுகிறது, கிரகணம் பிடிக்கும்ல, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இது மாதிரி சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. எப்போதுன்னு சொன்னா, யௌம மாத்தை இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது, அந்த ஆண் குழந்தைக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைக்கிறார்கள். அந்த இப்ராஹிம் என்ற சிறிய குழந்தை சில நாட்களில் இறந்து விடுகிறது, இறந்த அந்த நாளில் கிரகணம் பிடிக்கிறது. ஊர் மக்கள் எல்லாம் பேசுறாங்க, கிரகணத்தை பார்த்தோன்னு பயப்படுறாங்க, இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சாதாரண மனிதன் இறந்ததற்காக சூரிய கிரகணம் பிடித்திருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு செவியிலே சப்தம் கேட்கிறது, மக்கள் மத்தியிலே குழப்பத்திலே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களா, பாசத்தோடு எதிர்பார்த்து இருந்து ஒரு ஆன்மகன் நமக்கு கிடைத்திருக்கிறான் என்ற ஆசையோடு இப்ராஹிம் என்று பெயர் வைத்து அந்த குழந்தையை மரணித்து விட்டான், இந்த நேரத்தில் என்னப்பா தாவா பண்ண போறது, இந்த நேரத்தில் என்னப்பா தீமையை தடுக்கிறது, இந்த நேரத்தில் என்னப்பா விளக்கம் கொடுக்கிறது, ஒரு நாள் போகட்டும், ரெண்டு நாள் போகட்டும், அமைதியாக இருப்போம், மௌனமாக இருப்போம், நாளைக்கு போய் சொல்லுவோம் சொன்னாங்களா? அது நம்ம போக வேண்டாம், சஹாபாக்கள் அனுப்புவோம், உமர் அனுப்புவோம், அபூபக்கர் அனுப்புவோம், ஆயிஷா அனுப்புவோம் சொன்னாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சப்தம் கேட்கிறது, விவரம் தருகிறது, நேரடியாக அந்த சபையை விட்டு வெளியே வருகிறார்கள், மக்களை அழைக்கிறார்கள். இன்ன ஷம்ஸ வல் கமர்,
அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள், இந்த சூரியனும் இந்த சந்திரனும் ஆயத்தானியின் ஆயாத்தல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ள அத்தாட்சிகள். இது யாருடைய மரணத்திற்காகவும் வலாலி ஹயாத்தியாக எவன் பிறப்புக்காகவும் இது உருவாவது கிடையாது. கிரகணம் பிடிக்காது, தப்ப நினைக்காதீங்க, அது தவறு என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் விளக்கம் கொடுத்தார்களே. இது நமக்கு முன்மாதிரி இல்லையா? பிரச்சனை வந்தோடன, குழப்பம் வந்தோடனே, கடுமையான சிக்கல் வந்த உடனே நான் தாவை பண்ண மாட்டேன், வெறுத்து ஒதுங்கிடுவேன், மௌனமாக இருப்பேன் சொல்ல சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்போது காணலுக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் உண்மையான தூதராக ஏற்றிருந்தால் இந்த விஷயத்துல முன்மாதிரி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இன்னும் அற்புதமான ஒரு சம்பவம், ஹுனைன் போர்க்களம் நடைபெறுகிறது. 10,000 மேற்பட்ட சஹாபாக்கள் ஹுனைன் போர்க்களத்தில் ஆயுதம் ஏந்தி சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், வலது பக்கம் திரும்பி பார்க்கிறார்கள், தஃபத ரசூலுல்லாஹ் அன் யமீனி, தன்னுடைய வலது பக்கம் திரும்பி பார்க்கிறாங்க, அங்கே அன்சாரிகள் இருக்கிறார்கள். இடது பக்கம் திரும்பி பார்க்கிறார்கள், அங்கேயும் அன்சாரி தோழர்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா மஅஸர அன்சார், அன்சாரி கூட்டமே எங்க இருக்கிறீங்க? அன்சாரிகள் பதில் சொல்கிறார்கள், லப்பைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், இது உங்கதான் இருக்கிறோம், உங்க பக்கத்துல தான் இருக்கிறோம். அபிஷி, நீங்கள் சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள், நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள், நாங்கள் உங்க கூட இருக்கிறோம். போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு கண் கூடாது பார்க்கக்கூடிய வகையில் சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள் உடனிருந்து சண்டை போடுகிறார்கள். போர்க்களம் முடிவடைகிறது, கனிமத்து பொருட்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் பங்கிட்டுக் கொடுக்கிறார்கள், அன்சாரிகளை ஒதுக்குகிறார்கள். அன்சாரி கொடுக்கல, முகாஜிரிகளுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த முகாஜிரிகளுக்கு கொடுக்கிறார்கள். அன்சாரிகளுக்கு கோபம் வருகிறது, அன்சாரிகளுக்கு கவலை வருகிறது. அன்சாரிகள் பேசுகிறார்கள், முகாஜிரின்களுக்கு மட்டும் அந்த அல்லாஹ்வுடைய தூதர்கள் கொடுக்கிறார்களே, குரேஷியினுடைய ரத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் சொட்டி கொண்டிருக்கிறது, எங்களை மறந்துட்டாங்களே, கவலையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சத்தம் கேட்கிறது. என்னடா இது, நம்ம மேல இவங்க குறை சொல்றாங்களே, தூதரை பார்த்து இவங்க பேசுறாங்களே, ரசூலுல்லாஹ் தப்பு செய்வாங்களா, நம்ம நம்பிக்கை இல்லையே, நம்ம மேல அதிருப்தியா இருக்கிறாங்களே, அதனால இவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது என்று கோச்சிட்டு இருந்தாங்களா? அவனா திரும்பி வருவான், அவனா வந்து பேசுவான் சொன்னாங்களா? நீங்க அப்படித்தானே இருக்கிறோம். கொஞ்சம் பேரு என்னைய பத்தி தப்பா பேசிட்டான், என்னைய பத்தி அவதூறா பேசிட்டான், என்னைய நம்பிக்கை ஏமல் நம்பிக்கை இல்லாம செஞ்சிட்டான், அதனால அவனுக்கு நன்மை ஏவி தீமையை செலுத்தக்கூடிய செயலை நான் செய்ய மாட்டேன் என்று இருக்கிறோமே, அப்படி ரசூலுல்லாஹ் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்படியே அந்த சபையில் இருந்து அன்சாரிகளை ஒரு சேர ஒரு இடத்தில் கூட்டுகிறார்கள். அன்சாரிடத்தில் வருகிறார்கள் அன்சாரிகளே, இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அன்சாரிகளை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்சாரிகளே, சில மக்கள் இருந்தார்கள், சில மனிதர்கள் இருந்தார்கள், அவர்கள் உலக இன்பங்களை செல்வ ஆதாயங்களை எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு சென்றார்கள். நீங்க இருக்கிறீங்களே, அன்சாரிகள் இருக்கிறீர்களே, நீங்க என்ன செஞ்சீங்க தெரியுமா? என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுடைய வீடுகளுக்கு கொண்டு சென்றீர்களே, அது உங்களுக்கு பொருந்தாதா? அது உங்களுக்கு போதாதா? சாதாரண ஒரு வார்த்தைங்க, அவன் சொன்ன பேச்சு என்ன, அவங்க பேசுற பேச்சு என்ன, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள், உலகத்தினுடைய இன்பங்களை கொண்டு சிலர்கள் சென்றார்கள், நீங்களோ என் மட்டும் போதும், நான் போதும் என்று என்னை கொண்டு உங்களுடைய வீடுகளுக்கு சென்றீர்கள், அது உங்களுக்கு திருப்தியாக இல்லையா என்று கேட்ட உடனே சஹாபாக்கள் அப்படியே சரணடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த பிரச்சனையான நேரத்தில் கூட நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய செயலை விடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். எப்படி ஆரம்ப கால கட்டத்தில் மதீனாவாசிகளை எல்லோரையும் முஸ்லிம்களாக மாற்றி வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தார்களோ அதுபோல ரசூலுல்லாஹ்வோடு திருப்தி அடைந்து விட்டார்கள். அதில் முன்மாதிரி இருக்கிறது. மக்கள் என்ன அதிருப்தியில் இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம மேல என்ன குரோதத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு செயலை
நீங்கள் விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறை அப்படியே படிப்படையாக பெற்றுக்கொண்டு சஹாபாக்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள். அவருடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாளை எடுத்துக் கொண்டு நிற்கிறார்கள். எவனாவது அல்லாஹ்வுடைய தூதர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவனுடைய தலை உடம்பிலே இருக்காது. வாழ்ச்சொல் வீரர் அல்ல வாழ்விசாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருங்கிய நண்பர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி இன்றைக்கும் வரலாறு பேசுகிறது. வீரத்திலும் வேகத்திலும் மிகச்சிறந்தவர்கள், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. மற்ற சஹாபாக்கள் பயந்து நிற்கிறார்கள், என்னடா செய்யறது என்று பதில் சொல்ல முடியாமல் தயங்கி நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை பகிரங்கமாக பேசுவதற்கு பயந்து இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருங்கிய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து களமிறங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்களே, ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்களே, இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணவா, இந்த நேரத்தில் குழப்பமா இருக்கிறது, கொஞ்ச நேரம் பேசாம இருப்போம், நாளைக்கு சமாதானப்படுத்திக்கிட்ட சொன்னாங்களா. தீமையை பார்த்த உடனே அந்த நேரத்தில் மார்க்கத்திற்கு முரணான செயல்கள் நடைபெறுகிற பொழுது உடனடியாக அபூபக்கர் வந்து சொன்னார்கள். திப்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து பேசினார்கள். மற்றவர்கள் கேட்பதற்காக, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பதற்காக இல்லை, அவங்க இறந்துட்டாங்கல்ல, சுற்றி நிற்கக்கூடிய சகாபாக்கள் கேட்பதற்காக அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள். திப்த அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் மிகுந்த மனத்தோடு இருக்கிறீர்கள், எப்படி தெரியுமா? இறந்ததற்கு பிறகும் வஹயம், உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் நறுமணம் கமழ்ந்தீர்களோ அதுபோல இறந்ததற்கு பின்னாடி நீங்கள் நறுமணம் கமழ்கிறீர்கள். அப்படியே வார்த்தை சூசகமாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தி விட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அலா நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், மன் கான யாகுது முஹம்மதா, யார் இந்த முகமது அவர்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தீர்களோ அவர்கள் எல்லோரும் நினைத்துக் கொள்ளுங்கள், ஃபஇன்னஹு மைத், அல்லாஹ்வுடைய தூதர்கள் மாத் இறந்து விட்டார்கள். யாரெல்லாம் மன் கான யாபுதுல்லா, அல்லாஹ்வை யாரெல்லாம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தீர்களோ அவர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சாரமாட்டான், என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். மக்களுக்கு தன்மையை ஏவி தீமையை தடுத்தார்கள், மக்களுக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்தினார்கள். இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலை என்று அவர்கள் மார்க்கத்தை சொல்லாமல் விட்டுவிடவில்லை. இங்க அப்படித்தான் இருக்கிறோம், கடுமையான பிரச்சனை வருது, கடுமையான எதிர்ப்புகள் வருது, வெளியில சொல்ல வெக்கமா இருக்குது, பயமா இருக்குது, 1008 கேள்வி கடைகளை தொடுக்கிறார்கள். அதுவெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, இருந்துட்டு போகுது, அதை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிக்கணும். அதோடு சேர்த்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பணியையும் தவறாமல் செய்யப்படுகளாக இருக்க வேண்டும். இதில் சிலர்கள் வருவார்கள், ஏற்கனவே தொடர்நடுங்கிகளாக இருப்பார்கள், இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இதனால தான் அவங்க கூட சேர மாட்டேன்னு காரணம் சொல்லுவார்கள். அவளை கண்டுக்கிடாதீங்க. இது காணலுக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மிக மிகுந்த பாசமிகு நேசமிகு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பரப்பப்படுகிறது. அல்லாஹ் சோதனை பார்க்கிறான், அல்லாஹ் வசனத்தை இறக்கி ஆயிஷா அவர்கள் தப்பு செய்யவில்லை, அல்லாஹ் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தவில்லை. சில காலங்களாக சில நாட்கள் ஆகிறது, அந்த நாட்கள் ஃபுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் தொழாம இருக்கலையா, அந்த நாட்கள் ஃபுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய செயலை செய்யாமல் இருக்கவில்லையா, ஜும்மா வந்திருக்குமே ஜும்மா பயம் பேசாமல் இருந்தாங்களா. குழப்பங்கள் பிரச்சனைகள் இன்னல்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் இருந்தாலும் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ, எப்படி நம்ம தூங்குறோமோ, எப்படி மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கிறோமோ, அதை போல இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பணியையும் நம்ம தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதில் பின்தங்கி விடக்கூடாது, அதில் தொய்வு வந்து விடக்கூடாது. மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம், இந்த பணி என்பதை நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த செயல் என்பது நபிமார்களுக்கு கொடுத்த ஒரு தன்மை, நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு கட்டளையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த கட்டளையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நல்ல மக்களாக, சிறந்த வெற்றி பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதனால மறுமையில அதிகமான நன்மை இருக்கிறது, அதே போல உலகத்திலையும் அதிகமான நன்மை இருக்கிறது.
உதாரணமாக சொல்ல போனா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, துணி துவைக்கிறோம், வாஷிங் மிஷின்ல போடாம ஒரு சோப்பு சலவை கட்டையை எடுத்து துணி துவைக்கிற பொழுது துணி வெள்ளையாகும், அதே போல உங்களுடைய கைகளும் வெள்ளையாகும், தூய்மையாகும். அதுபோல மக்களுக்கு நீங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பொழுது அவர்களும் திருந்துவார்கள். திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த தவறுகளை நிலைத்திருக்க மாட்டீர்கள், அந்த தவறை கண்டு நீங்கள் பயப்படுவீர்கள். அதிகமா வரதட்சணையை பத்தி பேசுறானே, வரதட்சணை பத்தி கிளிகளில் கிழிச்சானே, அவனுடைய கல்யாணம் வரும் பொழுது வரதட்சணை பக்கம் போக மனசு வருமா? அப்ப நாமும் பரிசுத்தம் அடைவோம், அடுத்தவர்களையும் பரிசுத்தமாக்குவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், யாயுவல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸகும், உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள், அதோடு நிறுத்தி விடாதீர்கள். நீங்கள் நன்மையை பெற்று நீங்கள் சொர்க்கம் சென்றால் மட்டும் போதாது, நீங்கள் நரகத்திலிருந்து தப்பித்தால் மட்டும் போதாது. உங்களுடைய உறவுகளையும் நீங்கள் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். உறவுகள் என்பது இரத்த பந்த சொந்தம் மட்டுமில்லை, நண்பர்கள் மட்டுமில்லை, ஊர்வாசிகள் மட்டுமில்லை, யாரெல்லாம் இந்த உலகத்தில் நம்மோடு பார்க்கக்கூடிய வகையில் வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நமக்கு உறவினர்கள் தான். அது வேற இந்த ஜமாத்தாக இருந்தாலும் பரவாயில்லை, வேற இந்த கொள்கை கோட்பாடை பின்பற்றக்கூடியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களையும் நரகத்திலிருந்து காப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். இதுல தொய்வடைந்து விடக்கூடாது. சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், அது நம்முடைய உள்ளத்தை தடுமுறை செய்துவிடக் கூடாது. இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரியை பெற்று உலகத்திலேயும் வறுமையிலையும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி வருவானாக. வாகர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய தன்மையை பற்றி சில விஷயங்களை பார்த்தோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களை அவரவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தால் இந்த தன்மை எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்திலிருந்து கலந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு காலம் இருந்தது, ஒரு நேரம் இருந்தது, அந்த நேரத்தில் நாம் எல்லாம் தௌஹீத்வாதிகள் என்று சொல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் கிடையாது. பிரச்சனைகள், எதிர்ப்புகள், கேள்விகள், கிண்டல்கள், பல்வேறு விதமான அவதூறுகள், அப்படிப்பட்ட கடுமையான ஒரு காலகட்டத்தில் கூட நான் ஒரு தௌஹீத்வாதி என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்வதைப் போல நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்பவனை விட அழகிய செயலை செய்பவன் யார்? அதுபோல பகிரங்கமாக அடித்து சொன்னோம், நச்சத்காரனா, நான் நச்சத்காரன் தான்டா, நான் அந்த தன்மையை உடையவன் தான், பகிரங்கமாக பேசுகிறோம், அதனால் வரக்கூடிய எந்த விதமான தாக்குதல்களாக இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்பதற்கு தயாராக இருந்தோம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த ஊரில் ஒரு பள்ளிவாசல் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதராகவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் நம்பிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது. இதோடு நம்முடைய பணி குறைந்து கொண்டே இருக்கிறது, ரிவர்ஸில் போகுது. இது மாதிரி இல்லாமல் ஆரம்பத்தில் எப்படி எதுவுமே இல்லாமல் இருந்த நேரத்தில் மிகுந்த வீரியத்தோடு ஒன்றை செய்தோமோ அதே போல இன்னைக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது, நம்ம ஒதுங்கிட்டோம், தனிச்சு வந்துட்டோம், அதனால இப்படியே நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினைக்காம அதே வீரியத்தோடு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய செயலை செய்ய வேண்டும். அதுல தொய்வு வந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட நன்மக்களாக எல்லாம் நம் அனைவரையும் மாற்ற நிறுவனாக. இறுதியாக ஒரு அறிவிப்பு, கடந்த சில தினங்களாக மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சட்டம், மக்கள் எல்லோரும் மாக்களாக மாறுகின்ற வகையிலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்மையிலேயே சிந்தனை செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதா என்பதை யோசிக்கக்கூடிய வகையிலே பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, ஓரின சேர்க்கையை இந்திய அரசாங்கம் அனுமதி அளித்திருப்பது. ஆணுமானும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம்.
சிலர்களுக்கு கேட்பதற்கு கேவலமாக இருக்கிறது, சிலருக்கு சொல்வதற்கு வெக்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நாகரிகமற்ற ஒரு செயலை, இதுதான் நாகரிக மேம்பாடு வளர்ச்சி என்ற பட்டியலிலே கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க விலங்குகளை விலங்குகளுக்கு ஒத்திருக்கக்கூடிய இந்த தன்மையை இன்றைக்கு மனிதர்களுக்கு சட்டமாக்குகிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு நாகரிக வீழ்ச்சியிலே மனித சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த சட்டம் என்பது கண்டிப்பாக இந்தியாவில் வரக்கூடாது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளே கண்டிப்பாக இது அமல்படுத்தப்படக்கூடாது என்பதை எதிர்த்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அதனுடைய ஒரு கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைத்து வருகிற திங்கட்கிழமை மாலை 4:30 அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. கோவை ரஹமத்துல்லா அவர்கள் கண்டன உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த கண்டனத்தில் உங்களுடைய பங்குகளையும் அதிகமாக தெரிவித்து அந்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லை, அது மிக மிருகத்தனமான ஒரு செயல் என்பதை மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில், எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு போராட்டத்தில் அதிகமாக கலந்து கொண்டு நன்மையை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாகிர்தவான் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.